Your dream vacation to Turkey starts from rupees 79,999 only with GT Holidays. நடு ரோட்டில் கொல்லப்பட்ட டிரைவர், கோபத்தில் கொதித்து போன உறவினர்கள், பெண் டிஎஸ்பிக்கு நடந்தது என்ன, பதற்றத்தில் அருப்புக்கோட்டை. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிக்கு அருகே உள்ள பெருமாள் தேவன்பட்டியைச் சேர்ந்தவர் காளிகுமார். 33 வயதான இவர் சரக்கு வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். காளிகுமார் கடந்த 1ஆம் தேதியன்று தாமிரபரணி கூட்டு குடிநீர் குழாய் பதிப்பதற்கான உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனத்தில் திருச்சூளி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது திருச்சூளி ராமேஸ்வரம் சாலையில் கேத்தநாயக்கன்பட்டி விலக்கு பகுதிக்கு அருகே சென்று கொண்டிருந்த போது காளிகுமார் ஓட்டிச் சென்ற சரக்கு வாகனத்தை 2 இருசக்கர வாகனங்களில் வந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் திடீரென வழிமறித்துள்ளனர். இதனிடையே அங்கு என்ன நடக்கிறது என தெரியாமல் சரக்கு வாகனத்தை நிறுத்திவிட்டு காளிகுமார் கீழே இறங்கியுள்ளார். அப்போது அந்த மர்ம கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற பயங்கர ஆயுதங்களால் காளிகுமாரை சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த திருச்சூளி காவல் நிலைய போலீசார் உயிருக்கு போராடி கொண்டிருந்த காளிகுமாரை மீட்டு திருச்சூளி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் காளிகுமார் பரிதாபமாக உயிரிழந்தார். ஓட்டுநர் ஒருவர் மர்ம கும்பலால் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் காட்டுத்தீ போல் பரவியது. அதைத் தொடர்ந்து உயிரிழந்த காளிகுமார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முன்விரோதம் காரணமாக கொலை நடந்துள்ளதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் துப்பு துளக்கி வருகின்றனர். இதனிடையே காளிகுமார் உடல் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வலியுறுத்தி காளிகுமாரின் உறவினர்கள் அருப்புக்கோட்டை திருச்சூளி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். அப்போது அருப்புக்கோட்டை டிஎஸ்பி காயத்ரி தலைமையிலான போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களை தடுக்க முயற்சித்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் போராட்டக்காரர்கள் போலீசார் மீது தாக்குதல் நடத்தினர். மேலும் இதனை தடுக்க வந்த டிஎஸ்பி காயத்ரியை தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்குதல் நடத்தினர். அப்போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே அடிதடி ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் அதிகளவில் இருந்ததால் போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த முடியாமல் சிரமப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. இந்த நிலையில் டிஎஸ்பி காயத்ரியை தாக்கிய சம்பவத்தில் பாலமுருகன் என்பவர் கைது செய்யப்பட்டார். அதே நேரம் டிஎஸ்பி காயத்ரியை போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் ஒருவர் தலைமுடியை பிடித்து தாக்கும் வீடியோ காட்சிகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை, டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன், வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை, உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.